ஹாய் எவ்ரிவான், வெல்கம் டு மித்துவும் அம்மாவும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு ஈஸியான டேஸ்டியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. நம்ம எல்லாத்துனாலும் வீட்டில் ஈஸியாக செஞ்சிட முடியும். வேர்க்கடலை சட்னி எப்படி செய்யலாம் ரைஸுக்கு அப்படி சொல்லி தான் பார்க்க போகிறோங்க. ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே செஞ்சிடலாம், லேட்டெல்லாம் ஆகவே ஆகாது. ரொம்ப ஹெல்த்தி மீல்ஸுங்க. ஆஃப்டர்நூன் டைமில் இந்த மாதிரி ஹெல்த்தியான மீல்ஸ் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து ஒரு கடாயை வச்சுருக்கேன், அதில் வந்து நம்ம சட்னி எவ்வளோ சட்னி தேவையோ அந்த அளவுக்கு நம்ம கடலை சேர்த்திக்கலாம். அதை வந்து நம்ம ட்ரையாக நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து புரதச்சத்து, நார் சத்து, கொழுப்பு சத்து இதெல்லாமே அதிகமாக இருக்குங்க. ரொம்ப ரொம்ப நல்லதும் கூட. சின்னவங்க, பெரியவங்க, குழந்தைங்க எல்லாருமே சாப்பிட்லாம். இதனால் எந்த ப்ராப்ளமும் வராது. இந்த மாதிரி நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொருத்தங்க இந்த தொல்லியை வந்து எடுத்துருவாங்க, இந்த மாதிரி தொல்லி எடுக்காதீங்க, அது ரொம்ப நல்லது. இப்படியே நீங்கள் சேர்த்துக்கிட்டால் மட்டும்தான் நல்லது, ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். போட்டுட்டு இது கூட வந்து நான் ஒரு சின்ன சைஸ் அளவுக்கு புளி சேர்த்திக்கலாங்க. சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி, 3 வரமிளகாய், உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்தளவுக்கு போட்டுக்கோங்க. 1 பல் பூண்டு, ஜீரணமாகறதுக்காக வந்து நான் பூண்டு சேர்த்திருக்கேன். ஒருத்தங்களுக்கு கடலை சாப்பிட்டா கொஞ்சம் வயிறு வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி புளி பூண்டு சேர்த்துக்கிட்டோம்னா அந்த மாதிரி எதுவும் பண்ணாது, ப்ராப்ளம் பண்ணாது, டிஸ்டர்பன்ஸ்லாம் இருக்காது. அதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு, இதுக்கு தேவையான அளவு உப்பு. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்திக்கலாங்க. இதை வந்து நல்லா அரைச்சிக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ரைஸுக்கு இந்த காம்பினேஷன் உண்மையாலுமே ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்கள் எல்லோரும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இதுலேயே வந்து புளி சேர்த்தாமல் நீங்கள் தேங்காய் சேர்த்து அரைச்சிங்க அப்படின்னா வந்து இட்லி தோசைக்கு வச்சுக்கலாம். பட் இந்த சட்னி வந்து ரைஸுக்கு தாங்க சூப்பராக இருக்கும். டெய்லி என்ன குழம்பு செய்கிறது, என்ன குழம்பு செய்கிறதுன்னு யோசிச்சுட்ருக்குறவங்க டக்குன்னு இந்த சட்னி செஞ்சு ஹெல்த்தியாக ஆஃப்டர்நூன் டைமில் சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. இதில் இருக்கிற கொலஸ்ட்ரால் வந்து ஹார்ட்டுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. ஹார்ட்டை வந்து நல்லா ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு இந்த கொழுப்பு வந்து ரொம்ப நல்லதுங்க. நார் சத்து இருக்கங்காட்டி கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம்லாம் வராது. இந்த மாதிரி ஒரு ஹெல்தி மீல்ஸ் ஆஃப்டர்நூன் டைமில் சாப்பிடுங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், ஃபில்லிங்காக இருக்கும். சரிங்க, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you.